ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜோதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம ப்ரீயம் டைம்ஸில் கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சூடான தண்ணியில் அரை கிலோ காலிஃப்ளவர், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்தது. 1.5 கப் கடலை மாவு, 1/2 கப் சோளை மாவு, ஃபுட் கலர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, எண்ணெய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். மிதமான சூட்டில் வச்சுட்டு பக்கோடாக்கு தேவையான மாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1.5 கப் கடலை மாவு, 1/2 கப் சோளை மாவு, தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் ஃபுட் கலர், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்துட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு திக்காக வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா காலிஃப்ளவரில் ஒட்டும். அடுத்து காலிஃப்ளவர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி கறிவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரம் கழித்து பொரிச்சிக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெயில் காலிஃப்ளவர் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கலர் வந்ததும் எடுத்துடலாம். கடைசியாக கொஞ்சமாக கறிவேப்பில் 1 பச்சை மிளகாய் போட்டு எடுத்துக்கலாம். கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.